இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வாழைக்காயும் வெங்காயம் பயன்படுத்தி பச்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன வாழைக்காய் பறிச்சிருக்கேன் மரத்துலேருந்து, சின்னமாக ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில், சின்ன பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன். அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பசிருந்துக்கிறேன். எடுத்துருக்கேன் பஜ்ஜி மாவு வந்து எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அரை டம்ளர் கடலை பருப்புனா அரை டம்ளர் அரிசி, ரெண்டையும் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து, இங்கே காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்காக பசஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த பதத்தில் இருந்தால் போதும், நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கலர் வேணுன்னா, ஃபுட் கலர் வேணுன்னா கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ பாத்திரம் காந்திருச்சு, இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம வாழைக்காய் பச்சி போடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா அந்த மாவில் துவைச்சு எடுத்து, நம்ம நல்லா அந்த வாழைக்காய் வந்து மாவில் துவைச்சு இதில் நம்ம போடுறோம். இப்போ வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனியன் பச்சி போட்டுக்குவோம். எண்ணெய் பூரா கீழே வந்துடும் வடியே, அதில் வந்து எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. கொஞ்சம் கெட்டியாக மட்டும் கரைச்சிக்கோங்க. வச்சு பஜ்ஜி போட போகிறோம். வாங்க பார்த்தியா, நல்லா மாவில் தேய்ச்சிக்கிட்டோம். கற்பூர உள்ளி பஜ்ஜி நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா, அதுங்க வந்து இது ஓம கற்பூர வழின்னு தெரியாமே சாப்பிடுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த தொண்டையில் இருக்க சளி, நெஞ்சு சளி எல்லாமே போயிடும். இப்படி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்கள்கிட்ட. கற்பூர வள்ளி பஜ்ஜி உடனே போட்ட உடனே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக போட்டுடலாம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சுட சுட கற்பூர வள்ளி பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட. காரைக்குடியில் இருந்தேன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாஃப்டாக கற்பூர வள்ளி உள்ளே இருக்குது பாருங்கள், நல்ல பஜ்ஜி சூப்பராக இருக்குது. சூடாக மலைக்கு இதமாக இருக்குது. சாப்பிட வரலாம், வாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.